ஓட்டுநர் சிறுநீர் கழிக்க சென்ற நேரத்தில் அரசு பேருந்தை கடத்திய சம்பவம் திருச்சியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தீபாவளி பண்டிகையையொட்டி தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன அந்த வகையில் ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சிக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று வந்தது பேருந்தை ஈரோட்டை சேர்ந்த ஓட்டுநர் சரவணகுமார் ஓட்டி வந்தார் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக பேருந்து நிலையத்தின் வெளிப்பகுதியில் பேருந்தை நிறுத்திவிட்டு நடத்துனர் ரவி பேருந்து நிலையத்தில் உள்ள நேரக்காப்பாளர் அறைக்கு சென்றுள்ளார் ஓட்டுநர் சிறுநீர் கழிப்பதற்காக பேருந்தை விட்டு இறங்கி சென்ற வேளையில் நபர் ஒருவர் பேருந்தை இயக்கி அதனை கடத்தி சென்றுள்ளார் ஓட்டுநர் சரவணகுமார் திரும்பி வந்து பார்த்தபோது பேருந்து காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த கண்டோன்மெண்ட் போலீசார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்ற பேருந்தை மடக்கி பிடித்து கடத்திய நபரை கைது செய்தனர் கஞ்சா போதையில் பேருந்தை அந்த நபர் கடத்தியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து திருச்சி கண்டோன்மென்ட் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எப்போதும் பரபரப்புடன் காணப்படும் திருச்சி பேருந்து நிலையத்தில் பேருந்து கடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் மக்கள் ராஜ்யம்